யார் பிரதமர் சொல்ல தெரியாத ஒரு கூட்டணி இந்த இந்தியாவில இது வரைக்கும் உருவாயிருக்குன்னா அது இந்த இந்தி கூட்டணி மட்டும்தான். யாரு பிரதமர் உங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. ஒரு தூங்குகிற அரசை தட்டி எழுப்புவதற்காகத்தான் நமது மாநில தலைவர் எண்மன் எண் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த ஒரு அறிவிப்புகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. 99% நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 99% நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காது. வடிவேல் இல்ல தமிழ்நாடு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவது. விஸ்வகர்மா என்றவுடன் இவர்கள் ஏதோ வேற ஒரு கடவுளகத்திற்கு சென்று விடுகிறார்கள். எல்லா துறையிலும் இந்த மக்கள் நல பணியாளர்கள், செவிலியர்கள், சிறப்பாசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுதி நேர ஆசிரியர்கள், மின்சார ஊழியர்கள், டாஸ்மாக் கடை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இத்தனை பேரும் ஒரே நேரத்திலே தமிழகத்திலே போராட்ட களத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் அரசின் இந்த ஆட்சியில் தான். உங்களுடைய பெருமையை பற்றி எப்படி பேசுவது, உங்கள் குடும்பத்தின் பெருமையை எப்படி பேசுவது, கலைஞர் அவர்களின் பெருமையை இன்னும் எப்படி உயர்த்துவது, இந்த கனவோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திராவிட மாடல் திமுக அரசினுடைய தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தூங்குகிற அரசை தட்டி எழுப்புவதற்காகத்தான் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மன் எண் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊருக்கும் அவர் செல்கிற பொழுது அங்கே ஒரு எழுச்சியான நிலையை நாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற பகுதிகளில் அவர் வரும்போது நடந்த எழுச்சியை பற்றி பேசுகிறார்கள். அவர் செல்ல இருக்கிற பகுதிகளில் எப்பொழுது அண்ணாமலை நம் பகுதிக்கு வரப்போகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு எந்த துறையிலுமே சாதனை படைக்காமல் வேதனையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த ஒரு அறிவிப்புகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. 99% நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் நாம் பார்க்கிற பொழுது இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு தெரியும், 99% நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அறிவிப்பையும் ஒரு தேர்தல் அறிக்கையில் சொன்னது செய்யவே இல்லை. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அமைப்பு சாரா மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா பிரிவின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் பிரிவு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அமைப்பு சாரா பிரிவு என்ற என்ன, நிரந்தர ஊழியர்கள் இல்லாமல் அமைப்பு ரீதியாக அவர்கள் தற்காலிகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருமே அமைப்பு சாராத பணியாளர்களைத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன 120, 177, 181, 311, 309 என்று சொல்லி ஒவ்வொரு பிரிவும் எங்களை தமிழக அரசு வஞ்சித்து விட்டது. முக ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தேர்தலில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டார் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக மின்சார வாரியத்திலே கேட்மேன் வேலையாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் முதலமைச்சருடைய சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 1000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அமைப்பு சாரா தொழில் பிரிவில் பல்வேறு துறைகளில் அரசினுடைய அணுகுமுறை உதவி எதுவுமே இல்லாத காரணத்தினால் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் தமிழகத்திலே வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் தமிழக அரசு இங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த உதவியும் திட்டமும் இந்த 3 ஆண்டு காலம் வரை அறிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு பாரத பிரதமர் அறிவித்த திட்டத்தை கூட நீங்கள் கேலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்று சொன்னால் அது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான திட்டம். விஸ்வகர்மா என்றவுடன் இவர்கள் ஏதோ வேற ஒரு கடவுளகத்திற்கு சென்று விடுகிறார்கள்.
சாதாரணமாக வீடுகளில் டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இதுல வர்றாங்க, பூ கட்டக்கூடிய தாய்மார்கள் இதுல வர்றாங்க, பொம்மை செய்யக்கூடியவர்கள், கொத்தனார் வேலை செய்யக்கூடியவர்கள், கொத்தனாருக்கு துணையாக வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாரத பிரதமர் சொல்கிறார் அவர்களை பதிவு செய்து 1,00,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம். உடனே அதை நாங்கள் எதிர்க்கிறோம், அதை செயல்படுத்த விட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் டால்பின் அவர்கள் சொன்னதை போல பல பேருக்கு தெரியாது, 1,000 ரூபாய் கொடுப்பதற்கு, அதுவும் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல 2,17,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை 92,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், மீதி 60,00,000 பேர் மறுபடியும் பதிவு செய்யலாம் என்கிறீர்கள், மீதி 60,00,000 பேரை மறந்து விட்டீர்கள். அப்படி அல்ல, சாலையோர வியாபாரிகள் எல்லோருக்கும் 10,000 ரூபாய் கடன் உதவி திட்டம், ஊக்க உதவி திட்டம் நேரடியாக அவங்க வங்கி கணக்குக்கு பதிவு செய்தால் போதும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இல்ல, லேப்டாப்ல பதிவு செய்தால் அவர்கள் வங்கி கணக்கில் அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் உங்க கணக்கில் 10,000 ரூபாய் வந்திருக்கு வாங்கிட்டு போங்கன்னு மேனேஜர் மெசேஜ் அனுப்புவாரு. அதுதான் மத்திய அரசுடைய சாலையோர அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இதை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்துகிறதா இல்லை? மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் தலைவர் சொன்னது போல பெரிய பெரிய கட்டமைப்பில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் ஸ்கீம். ஆனால் உலகத்திலே இந்தியாவிலே இதுவரை வரலாற்று இல்லாத வகையிலே அனைத்து வித தொழிலாளர்களுக்கும் அனைத்து தனி மனிதர்களுக்கும் ஒரு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தது என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகுதான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள் 2020-21, 2025-26 இதுவரை இந்த 5 ஆண்டுகளுக்கும் ஆண்டுக்கு 10,00,000 பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கே கொடுத்தார்கள்? 3,50,000 அரசு காலி பணியிடங்களை நாங்கள் வேலைக்கு ஆளெடுத்து நிரப்புவோம் என்று சொன்னார்கள். எங்கே செய்திருக்கிறீர்கள்? ஏழை மக்கள் எல்லோரையுமே அவர்களுக்கு சேர வேண்டிய மத்திய அரசின் திட்டங்களை கூட போய் சேர்க்காமல் வீடுதோறும் எல்லா வீடுகளுக்கும் கிராம பகுதியிலும் சரி, உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சி பகுதியிலும் சரி, வீடுதோறும் இலவச குடிநீர், தூய்மையான குடிநீர் வீட்டுக்கு நேரடியாக குழாயிலே கொடுக்கிற மத்திய அரசுடைய திட்டத்தில் கூட நீங்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் 148-212 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நீங்கள் 300 ரூபாய் உயர்த்துவோம் என்று சொன்னீர்கள், செய்திருக்கிறீர்களா? அதனாலதான் தொழிலாளர்கள் சுய உதவி குழுக்கள் 10,00,000 இருந்து 20,00,000 சுய உதவி குழுக்கள் வேலை பார்க்கிற தொழிலாளர்கள், வீட்டு வேலை பார்க்கிற பெண்கள் யாரு? அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவருக்கு பாரத பிரதமர் 10,00,000 என்றிருந்த கடன் வரம்பை 20,00,000 உயர்த்தி இருக்கிறார். நீங்க ஏதாவது உயர்த்தி கொடுக்கிறீங்களா? மத்திய அரசு வங்கிகள் ஸ்டேட் பேங்க்லையும் இந்தியன் பேங்க்லையும் ஐஓபிலையும் கொடுக்கிற கடனை முதலமைச்சர் போய் செக் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்கறீங்க. இதுவும் மத்திய அரசு கொடுக்கிறது. 100 நாள் சம்பளம் மத்திய அரசு கொடுக்கிறது. ஏழை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வீடுகளில் ஒரு டாய்லெட், 69,00,000 டாய்லெட் தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துருக்கமே மத்திய அரசு கொடுக்குது. 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 50 சென்ட் அந்த விவசாய தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நிலம் இருந்தால் தமிழ்நாட்டில் 48,00,000 விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பாரத பிரதமர் அனுப்பி கொண்டிருக்கிறாரே, அதுவும் மத்திய அரசு கொடுக்குது. 15,00,000 வீடுகள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வீடு இல்லாம இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க கொடுக்கறீங்களா? கிடையாது. 15,00,000 வீடுகள் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன கொடுத்தீங்க? எத்தனை பகுதிகளில் 15 வருஷம் 20 வருஷம் குடியிருக்கிற மக்கள் பட்டா கேட்டு அந்த ஏழை தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, இதுவரைக்கும் நீங்க செய்றீங்களா? செய்யல. உங்களுடைய பெருமையை பற்றி எப்படி பேசுவது? உங்கள் குடும்பத்தின் பெருமையை எப்படி பேசுவது? கலைஞரவர்களின் பெருமையை இன்னும் எப்படி உயர்த்துவது? இந்த கனவோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த இந்தி கூட்டணி என்பது இந்தியாவில இல்லாமல் போகிற கூட்டணி தான் இந்தி கூட்டணி. உங்க கூட்டணி இப்பவே முறிஞ்சு போச்சு.
இந்த ஐந்து மாநில தேர்தலில் மிஜோரத்தில் ஆம் ஆத்மி தனியா வேட்பாளர் நிறுத்த போறாங்க, மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தனியா நிறுத்த போறாரு. ஒவ்வொரு பகுதியில் அஞ்சு மாநில தேர்தலே கூட்டணி முடிஞ்சு போச்சு. யார் பிரதமர் சொல்ல தெரியாத ஒரு கூட்டணி இந்த இந்தியாவில் இது வரைக்கும் உருவாயிருக்குன்னா அது இந்த இந்தி கூட்டணி மட்டும்தான். யார் பிரதமர் உங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. மக்களுடைய வயிற்றில் அழிக்காதீர்கள். எல்லா விலைவாசிகளும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் கனவுளவிலே வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஏழை பெண் தொழிலாளி வேலைக்கு போகிறான் சொன்னால் 15 பஸ் வந்தா ஒரு பிங்க் கலர் பஸ் வருது. அப்படி அமைப்பு சாரா தொழில் ஈடுபட்டு இருக்க தொழிலாளர்கள் எப்படி வேலைக்கு போக முடியும்? இதுல தீர்மானம் போட்டிருக்காரு, பேரிடர் காலங்கள்ல மழைக்காலங்கள்ல கட்டட வேலை நின்றோம், பல தொழில்கள் நடக்காது, ஆட்டோக்கள் 10 நாள் ஓடாது, இப்படி பல சந்திப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அப்படி நேரத்தில் அவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுங்க. எப்படி மீனவர் சகோதரர் கொடுக்கிறீங்களோ அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு நலவாரியமும் பேருக்கு ஒப்புக்கு செயல்பட்டு இருக்கு. பேருக்கு பார்த்தா 27 நலவாரியம், ஒவ்வொரு நலவாரியத்திலையும் பண்டு கிடையாது, அங்க உருப்படியான ஆபீஸ் கிடையாது, அந்த தொழிலாளர்களை பற்றிய கணக்கு கிடையாது, அந்த தொழிலாளர்களுக்கு என்ன திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு முன் வந்திருக்கிறது, இப்படி திட்டமிட்டு இருக்கிறது, இப்படி தொழிலாளருக்கு பார்வை இருக்கிறதுன்னு எந்த ஒரு திட்டமும் இல்லாம நீங்க 27 நலவாரியம் வச்சிருக்கீங்க, புதுசா 7 நலவாரியத்தை சேர்க்கிறீங்க. பாரு, இந்த ஓலோ, ரேபிட்டோ, சும்மா ஜொமேட்டோ போன்ற பல தொழில் புதுசா வளர்ந்துருக்கு. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால பார்க்காத தொழில். ஒவ்வொரு துறையிலையும் 10000 பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அண்ணன் பார்த்து அவங்களெல்லாம் நாங்க சேர்க்க சொல்லி இந்த பிரிவில் இணைக்க சொல்லிட்டு இருக்கோம். 3 நாள் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் நிம்மதியா தொழில் பண்ண முடியல, எவ்வளவோ கடன் பெற்றுக் கொடுக்கிறோம். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 30,000 ரூபாய் கட்டினா பேங்க் கொடுக்க லோன் கொடுக்க தயாரா இருக்காங்க. நாங்க மட்டும் இதுவரைக்கும் 120 ஆட்டோ நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி. ஆனா தமிழக அரசு நினைச்சா வாடகை ஓட்டக்கூடிய, வாடகை ஆட்டோ ஓட்டக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் சொந்த ஆட்டோ வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா அதுக்கு இந்த முதலமைச்சர் திட்டம் கிடையாது. எல்லா கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க. இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காது. வடிவேல் இல்ல தமிழ்நாடு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவதற்கு தமிழ்நாடு இதுக்கு மேல தாங்காது. உங்களால் வஞ்சனை செய்ய முடியாது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்பது ஜனத்தொகையிலும் சரி, வாக்காளர்கள் எண்ணிக்கையிலும் சரி, அதிகபட்சம் இருக்கக்கூடியவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஆனால் அந்த அமைப்பு சாரா தொழிலுடைய வளர்ச்சியை, அந்த வளர்ச்சிக்கான ஊக்கத்தை உங்களுக்கு தர தெரியவில்லை, உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை. எல்லா துறையிலும் இந்த மக்கள் நல பணியாளர்கள், செவிலியர்கள், சிறப்பாசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுதி நேர ஆசிரியர்கள், மின்சார ஊழியர்கள், டாஸ்மாக் கடை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் போராட்ட களத்தை பார்க்கிறேன் சொன்னால் அது இந்த திராவிட மாடல் அரசின் இந்த ஆட்சியில் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு முதலில் நம்ம செய்ய வேண்டியது மீண்டும் மோடி, வேண்டும் மோடி.